2024 நாடாளுமன்ற தேர்தல் களம் அப்படின்றது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதிகள் இருக்குது. இதில் திமுக கூட்டணியில் திமுக நேரடியாக 21 தொகுதிகளில் களமிறங்குறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு 19 தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு 10, மதிமுகவுக்கு 1, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2, இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு 1, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1. 19 சீட்டு வந்து கூட்டணிக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த 19 சீட்டு என்ன, அங்கே யார் யாரெல்லாம் வேட்பாளராக இருக்கக்கூடும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து விசிகாவை பற்றி பார்ப்போம். விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் வந்து விழுப்புரம், அதுக்கப்புறமாக சிதம்பரம். கடந்த முறையும் அவங்களுக்கு வந்து விழுப்புரம் சிதம்பரம் தான் ஒதுக்குனாங்க. இதில் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் மீண்டும் வேட்பாளராக களமிறங்க போகிறாங்க. அதே போல் விழுப்புரத்தில் மேக்சிமம் அங்கே ஆல்ரெடி போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரைட்டர் ரவிக்குமார் அவர்கள் தான் போட்டியிட போகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவராக அவர் வந்து இருக்கிறார். ரெண்டு பேருமே தனி சின்னத்தில் போட்டியிட போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பானை சின்னத்தில் தான் கடந்த தேர்தல்களெல்லாம் போட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க பானை சின்னத்தை தான் மீண்டும் பெற்று அதில் தான் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இரண்டாவது வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி வந்து ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் கடந்த முறை யார் போட்டிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நவாஸ் கனி, அவர் தான் இப்போ மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவங்க வந்து ஏணி சின்னத்தில் போட்டிடுறாங்க. அதுக்கப்புறமாக பார்த்திங்கன்னா சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் வந்து மதுரை, அதுக்கப்புறமாக திண்டுக்கல். கடந்த முறை மதுரையும் கோயம்புத்தூர் தொகுதியும் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை கோயம்புத்தூருக்கு பதிலாக திண்டுக்கல் தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. மதுரையில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற சு வெங்கடேசன் ரைட்டர் அவர்கள் தான் மீண்டும் களமிறங்குறாங்க. அதே போல் திண்டுக்கல்லில் யார் வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட திருப்பூர் நாகை தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. திருப்பூரில் யார் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுப்ராயன் அவர்கள் தான் இந்த முறையும் வேட்பாளராக இருக்கக்கூடும். அதே போல் நாகப்பட்டினத்தில் செல்வராஜ் அவர்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நாமக்கல் தொகுதி வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கே சின்ராஜ் அவர்கள் அங்கே எம்பியாக இருக்கிறார். ஸோ அங்கே இன்னும் ஃபைனலைஸ் பண்ணி அறிவிக்கல, மோரார்லெஸ் அவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. மதிமுகவுக்கு திருச்சி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. திருச்சியில் யார் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடும் அப்படின்னு பேசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ காங்கிரஸுக்கு ஒதுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 9 தொகுதிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், மயிலாடுதுறை, கரூர், தேனி, அதுக்கப்புறமாக கடலூர். இங்கே யார் யாரெல்லாம் கேண்டிடேட்டாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து விஜய் வசந்த் இடைத்தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றார், மீண்டும் அவருக்கே வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக விருதுநகரை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாக்கூர் தான் 2019 போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ அவருக்கே மீண்டும் அங்கே வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக சிவகங்கையில் மீண்டும் கார்த்திக் சிதம்பரத்திற்கே வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக வந்து கிருஷ்ணகிரியில் டாக்டர் செல்லக்குமார் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக வந்து திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு புதிதாக வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக மயிலாடுதுறையில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக கரூரில் மீண்டும் ஜோதிமணி அவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக தேனி, கடந்த முறை திருச்சி தொகுதியில் போட்டியிட்ட திருநாவுக்கரசு அவர்கள் இந்த முறை தேனி தொகுதியில் போட்டியிடக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு கடலூர், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த கே.எஸ். அழகிரி அவர்களுக்கு இந்த முறை எம்பியாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் கடலூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பாண்டிச்சேரியில் தற்போதைய எம்பியாக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் காங்கிரஸ் கட்சியில் இப்போ கேண்டிடேட்ஸாக இவங்கவுங்களாம் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த தொகுதியில் இருந்தால் உங்களுக்கு இந்த கேண்டிடேட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.